நிற்கிறது. கோபம் வந்தாலும் சரி, சோகம் வந்தாலும் சரி, ஒரு விரக்தி வந்தாலும் சரி, 10 நிமிஷம் மேலே நிற்கிறது. இதுவே சேஞ்ச் இல்லையான்னு கேட்குறேன். அது வரைக்குமே எனக்கு இதுதான் சேஞ்சுங்கிறது புரியல, நான் சேஞ்ச் ஆகிட்டிருக்கேன்னு புரியல. அப்போதான் வந்து இது எப்படி நடந்ததுன்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னார், ஒரு பெரிய உண்மை இல்லை, ஒரு சாதா உண்மை, நடக்கிற ஒரு விமர்சன உண்மை தெரிஞ்சா அதுவே வந்து அதுவே எல்லா வேலையும் செஞ்சுக்கும். ஸோ நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை அப்படின்னு அது நான் அப்போ அடுத்த கேள்வி கேட்டேன். கன்ஃபர்மேஷன், ஸோ இந்த மாதிரி ஆகிறதுங்கிறது எல்லாருக்கும் இப்படி தான் நடக்குமானா? ஆமாம், எல்லாருக்கும் உள்ள எவ்வளோ அழுத்தங்கள், எவ்வளோ வருஷத்தோட சில பேட்டர்ன்ஸ்லாம் உள்ளே இருக்கோ, மனசை நீங்கள் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தோடனே போக கொஞ்சம் டைம் எடுக்கும், அந்த டைம் ஆகும். எனக்கு 9 மாதம் ஆச்சு, எனக்கு அதுக்கப்புறம் கூட ரிலீஸ் ஆகுது, எனக்கு அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது. மறுபடியும் நான் 7வது படிக்கும் போது எனக்கு திடீர்னு இந்த எண்ணம் வந்துச்சு, அப்போலேருந்து ரொம்ப ஆழமாக இருந்த ஒரே எண்ணம் தான், இதுதான் என் கடைசி பிறவி, இது மாதிரி பிறவி கிடையாது. எனக்கு இந்த ஒரு வருத்தம் மட்டும் இருந்தது, எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு, எல்லாம் அண்ணன் மாதிரி இருக்குது, ஆனால் இதுதான் கடைசி பிறவியா, இதுக்கப்புறம் மறுபடியும் பிறக்குமா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. ஒரு நாள் ஐயா வந்து கேட்டேன், ஐயா என்ன சொன்னார், அது உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் போய் மேலே பிறவி வேணாம் அப்படின்ட்டாங்க முடிஞ்சு போச்சு அப்படின்னு. எனக்கு அது ஸ்ட்ரைக்காக இல்லை. அப்புறம் மறுபடியும் சொன்னார், காஃபி குடிக்கிறனா கூட நீங்கள் ஒரு உடம்பு எடுத்து தான் ஆமாம், நீங்கள் தான் இப்படி சொல்கிறீங்க, சும்மா இருக்க மாட்டீங்க, மறுபடியும் ஒரு பிறவி வேணும் கேட்டு ஓடி தான் வர போறீங்க அப்படின்னு. இதை வந்து ஐயாவே வேலை சொல்றது உண்டு, செத்தப்புறம் என்ன ஆகுறதை கன்ஃபார்ம் பண்ண முடியாது, செத்தாதான் தெரியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போதைக்கு அது ஒரு கரெக்டான போதோ தப்பான போதோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அப்போதைக்கு வந்து என் மனசு ஒருத்தவங்க கிளியர் பண்ணிடுச்சு, இதுதான் கடைசி பிறவிங்கிற ஒரு மோகம் மாதிரி இருந்ததுலாம் மட்டும் போயிடுச்சு. அப்புறம் பிறவி பற்றி காலையில் எடுத்து போச்சு. ஸோ அது ஒரு 2வது உடஞ்ச பாயிண்ட். கடைசியாக ரிலீஸ் ஆனப்பவங்க கூட வந்து ஒரு மாதிரி கட்டுங்க மைண்ட், ஒரு மாதிரி ஃப்ரீ ஆன மாதிரி, ஒரு நாள் பஸ்ஸில் போகும்போது தெரியும் ஒரு மாதிரி லைட் ஆச்சு, அவ்வளோதான் தெரியும். அதுக்கு மேலே அதுதான் ரிலீஸ் ஆக கூட தெரியல. அது ஆனால் அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் தான் ஹேண்டில் ஆக ஆரம்பிச்சது. ஒரு பிரச்சனைகள் வந்து எனக்கு சில வெளி விஷயங்களை பார்த்தா கோபம் வரும், எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன், அது உள்ளே வச்சுருக்கேன், வீட்டுக்காரங்க மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வெளியே ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல ஆரம்பிச்சேன். இன்ஃபேக்ட் நான் வந்து ரியல் எஸ்டேட்டில் இருக்கேன், அது மோசமான ஃபீல்டு அப்படிங்கிறதுனால சில ப்ரோக்கர்ஸ் எல்லாம் வந்து இப்போ வீடு போய் சேர மாட்டேன் அப்படின்னு மறக்கிற அளவுக்குலாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். பார்த்தா முன்னாடி அதெல்லாம் பண்ணவே மாட்டேன், ஆனால் அந்த தொழிலுக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு அது தேவை. மூஞ்சி அப்படியே கரெக்டாக வச்சு ஒரு 2 நிமிஷம் கட்டினதுக்கப்புறம் போய் வா, அதுக்கப்புறம் இது தெரியாத மாதிரி சிரிச்சு நான் மற்ற வேலையை பண்ணிட்டுருக்கேன். ஆனால் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், முன்னாடி இதை நான் சொல்ல மாட்டேன், இப்படி பண்ணுறானே இவரை எதுவும் பண்ண முடியலன்னு ஒரு மொத்தமாக பேச சொல்ல முடியாது.
அவர் இருந்த வீட்டுல மூணு நாள் சொல்ற, நீ இது வரைக்கும் சினிமால எப்படியா பார்த்திருப்பியோ அதுல ஒண்ணுமே கிடையாது, மொத்தமா ஒரு ஹெல்மெட் என் வீட்டுல மூணு நாள் இருந்தது, என்ன பண்ண அப்படின்னு கந்த சஷ்டி கவசத்தை கையிலே வச்சு தூங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் உருவம் வந்துட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்குது வச்சுக்கோங்க, உங்ககிட்ட ஆசை கட்டும் பேசிக்கிட்டே இருக்கும். மூணு நாள் பொண்ணாம வந்திருக்கான், மூணு நாள் கழிச்சு இதுக்கு மேல நல்ல முடியாது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கந்த சஷ்டி கவசம் சுத்தி கடைசி தூங்கிட்டான். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். இப்பயும் அந்த சக்கரம் ஓகனால அதாவது சூட்சம் பார்க்க முடியும். அப்பதான் வந்து இந்த திரிகாலத்தை பத்தி கேட்கும்போது அவர் சொல்லு அது ரொம்ப சமையான விஷயம் அப்படின்னா, பார்க்கலாம் பாஸ்ட் பார்க்கலாம் ப்ரெசன்ட் பார்க்கலாம் ஃபியூச்சர் பார்க்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு சாய்ஸஸ் உண்டு. எல்லாருமே அங்க வந்து கோட விடுறது நிறைய சொல்றாங்க. இப்போ சாய்ஸஸ் எப்படின்னு, ஒருத்தர் வந்து ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கோம், ஒருத்தர் வந்து நம்மளை திட்டாரு, நம்ம இக்னோர் பண்ணிட்டு போகலாம், பதிலுக்கு நீயும் போட அப்படின்னு சொல்லலாம், இல்லை நின்று என்ன பார்த்தாடா பிரச்சனை அடிக்க போகலாம். ஆனால் ஒவ்வொருத்துக்கும் ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு ஒரு ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டு போனோம்னா அவன் வந்து திட்டினா அவங்களுக்கு போயிட்டு இருப்பான். இதே நம்ம போயிட்டுனா அவன் பதிலுக்கு பேசினா பேசுவான், நம்ம அடிக்க போனால் நம்மளது உங்களால் கூடிய அடிச்சா அடிப்பான். ஸோ இது எது வேணால் நடக்கலாம். இந்த ஈவெண்ட் விதியோட பாவம் இருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை கொண்டு வரது வரைக்கும் தான் இருக்கு. ஒரு ஆள் இவ்வளோ வந்து திட்டுவாங்கிறது வரைக்கும் தான் இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நம்மளோட ரியாக்ஷன் சாய்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. இதுதான் ஐயா ஆகாமை கர்மன்றதுல அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த சாய்ஸ் நம்மளோட சாய்ஸ், இந்த சாய்ஸ்க்கான பக்குவங்கிறது வந்து இந்த விஷயம். நம்ம இந்த ஞானம் வந்து ஐயாவோட ஞானம் வந்து தெளிவுபடுத்திடும். அந்த கணத்துல அதை திட்டமாக வேணாமங்கிறது கூட நம்ம சாய்ஸ் ஆயிருக்கும். ஆனா நம்ம அதை வேணும் பண்ண அதோட விளைவுகள் அதோட கர்மங்கிறது கிரியக்காது. ஆக மொத்தம் ஐயா அது வந்து பல ஆஸ்பெக்ட்ல நான் பல விதத்தில் சுத்தினதுனால பல ஆஸ்பெக்ட் மோஜாத ஒரு விஷயத்தை பார்த்தேன். இதுக்கு மேல தேடுதல்ன்றது பெருசா கிடையாது. ஆனால் கடைசியாக அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட திடீர்னு ஒரு நாள் ஒரு சந்தேகம் இருக்குது. ஃபோன் பண்ணேன், ஐயா வந்து இப்போ கார்பெண்ட்ரி வேலை போயிட்டு இருந்ததுனால ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அதுக்குள்ள என் மனசுலேயே அந்த ஒரு பதில் கிடைச்சது. நான் விட்டேன், அவரே ஒரு 1 மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணிட்டு என்னங்க ஐயா இது ஒரு கேள்வி இருக்குன்னு கேட்டீங்களே அப்படின்னு, இல்லை யார் பதில் வந்தது அப்படின்னு சொன்னேன். பதில் வந்துச்சா அறை அப்படின்ட்டு ஃபோன் வைக்க போயிடுச்சு. ஐயா என்ன
கேட்டேன். கிட்டத்தட்ட படிக்கிறதெல்லாம் நான் நிறுத்திட்டேன், படிக்கிறதும் மறக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ பேசுறதுக்கும் பெருசா டாபிக் இல்லை. ஆனா அந்த கிளாஸ் வந்து ஐயா கூட இந்தியாவில் டைம் எடுத்துட்டாங்க.
நாம எவ்வளவுதான் பலதரத்தை
சரி என்னதான் இருக்கு, என்ன கொஞ்சம் கவனமா சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சொன்னதெல்லாம் அந்த புத்தகத்தை நான்
ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு எக்ஸாக்டிக்கான அனுபவம், ஒரு எல்லா எதை பார்த்தாலும் ஒரு பிரைட்டா தெரியற மாதிரி ஒண்ணு, யார பார்த்தாலும் சந்தோஷமா அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்போ அந்த ஒரு அனுபவத்தை வச்சு ஓ நம்ம கன்ஃபார்ம் ஆயிட்டோம், நம்மளுக்கு ஏதோ ஒரு புதுசா நடந்துச்சு அப்படின்னு நினைச்சேன். அது ஒரு 2 வீக் கழிச்சு அது எல்லாமே போயிடுச்சு, ஒரு பேக் டு ஜீரோ ஸ்டேட் மாதிரி இருந்தது. எனக்கு தெரிஞ்சது இது ஒண்ணும் இல்ல, நம்ம பழைய மாதிரி தான் இருப்போம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டேன். அப்புறம் ஐயோ திரும்ப கூட எடுத்து படிச்சேன். ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஜேகே குரத்தாலும் படிச்சிருந்ததால ஜேகே எல்லாம் ஒரு இடத்த நடந்து போறாருன்னா அவர் வந்து எப்படி பாக்குறாரு அப்படிங்கறதெல்லாம் அவரோட புத்தகத்துல எக்ஸ்பிரேட் பண்ணியிருப்பாரு. சோ ஐயோ சொல்றது காட்டிலும் ஏதோ ஒரு உயர்ந்த ஸ்டேட் இருக்குது அப்படின்னு நினைச்சதால நான் வந்து அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, அந்த மாதிரி ஒரு நிலை வந்தாதான் ஒரு புரிஞ்சுக்கிட்ட அந்த கன்ஃபர்மேஷன் சொல்றது ஐயா சொல்றது நடக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துட்டு இருந்தது. அப்புறம் ஐயோ ஐயாவோட காலம்படியே ஐயா வந்து பெங்களூர் வந்திருந்தாங்க, அவங்கள மீட் பண்ற வாய்ப்பா கிடைச்சது. புத்தகத்தையும் நாம படிக்கல. அப்புறம் ஐயா பார்த்து சில கேள்விகளாம் கேட்டு திரும்ப ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து திரும்ப அந்த ஜெயிக்க புத்தகத்தெல்லாம் நான் எடுத்து படித்தேன், பழைய புத்தகத்தெல்லாம் படித்தேன். அப்பதான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, அதை அவங்களே அந்த மாதிரிலாம் சொல்லலை, அவங்களே வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய அனுபவம் வரணும் அப்படின்னு அவங்களோட புத்தகத்திலே அவங்க சொல்லலை. திரும்ப அதை படிக்கும்போது ஐயா ஐயா சொல்றதை புரிஞ்சுக்கிட்டே அந்த புத்தகத்தை அதை படிக்கிறது கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருந்தது. இந்த ஒரு பாயிண்டால தான் அது நடந்ததுன்னு என்னால சொல்ல முடியாது. பட் ஒரு பாயிண்ட் இன் டைம் எனக்கு என்ன தோணிடுச்சுன்னா, வெளிப்புற சுச்சுவேஷன்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அதை நான் எப்படி பாக்குறேனோ அதுதான் பிரச்சனையை உருவாக்குது. நான் ஏதோ ஒரு மைண்ட்ல வச்சுக்கிட்டு பாக்குறேன், இல்லைன்னா அது ஒரு வெறும் வெளிப்புற நிகழ்வு தான் எனக்கு தோண்டிடுச்சு. அதுல இருந்தே என்னுடைய கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மாறிடுச்சு. கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் மாறிடுச்சுன்னா கோபம் வந்த பிறகு என்ன செய்யறதுன்னு ஒண்ணும் இல்ல, அந்த கோபம் வர்றது அந்த ஒரு ஒரு சுச்சுவேஷனுமே வந்து அந்த அந்த ரியாக்டிவ் பிஹேவியர் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. அது வீட்டுல இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, இல்ல எதிலையா இருந்தாலும் சரி, இன்னும் பல பேர் எப்படி இந்த மாதிரி கஷ்டமான சுச்சுவேஷன் தான் இப்படி நடந்துகிட்டாங்க அப்படின்னு நான் ஆச்சரியமா வியந்து பார்த்ததுல கூட, இப்ப வந்து ஒரு சாதாரணமா நடந்துட்டாலே அதுதான் நடந்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான அனுபவம்லாம் ஒன்றும் இல்லை, ஆனா எதையுமே ஒரு ஈஸியா எடுத்துக்க முடியுது, எல்லா ஒரு சூழ்நிலையும் ஏற்க முடியுது. இது வந்து அந்த ஐயா வந்து நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி எளிமைப்படுத்தி சொல்லலைன்னா இது எல்லாரும் புரிஞ்சிக்க முடிஞ்சிருக்காது. உடனே நான் என்ன சார், இது வந்து ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு வந்து நீங்க ஆஸ்பிரின் தான் நீங்க எழுதணும், இதுக்காக ஆன்சைட்டி